வெல்கம் டு ஆச்சிஸ் அஞ்சரைப்பட்டி. இன்னைக்கு நம்ம ஆச்சிஸ் அஞ்சரைப்பட்டியில ஆரோக்கியமான அவல் லட்டு 5 நிமிடத்தில் செய்யறது வந்து எப்படிங்கறத பாக்கலாம் வாங்க. அவல் லட்டு செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாக்கலாம் வாங்க. அவல் லட்டு செய்யறதுக்கு நான் இங்க வந்து 1 கப் அவல் எடுத்திருக்கேன், 1 கப் துருவிய தேங்காய். இந்த லட்டு செய்யறதுக்கு தேவையான அளவு வெல்லம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க 1 கப் அவலை வந்துட்டு நான் வடத்தாச்சியில் 3-4 ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன். அந்த நெய்யில் வந்துட்டு இந்த அவலை போட்டு 3 நிமிஷம் வந்துட்டு நல்லா வறுக்கணும். நல்ல அவல் வந்து சூடானதுக்கப்புறம் இந்த நெய்யோட கலந்ததுக்கப்புறம் இதை வந்து ஆஃப் பண்ணிடலாம். 3 நிமிஷம் வறுத்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறது காமிக்கிறேன். இப்போ நான் அவலை வந்து வடச்சட்டியில் போட்டு 3 நிமிஷம் ஆயிடுச்சு. 3 நிமிஷம் வந்து நான் வந்து நல்லா வறுத்துட்ருக்குறேன். இப்போ சத்தமே உங்களுக்கு நல்லாவே வித்தியாசம் தெரியும். அவல் வந்து நல்லா பொறுபொருன்னு வந்துருச்சு. இப்போ இந்த டைமில் வந்து நீங்கள் வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நான் இன்றைக்கி எடுத்திருக்க அவள் வந்து சாதாரண வெள்ளை அவல் வந்து எடுத்துருக்குறேன். இதே மாதிரி நம்ம கடையில் கிடைக்கிற சிகப்பு அவல், கம்பு அவல், தென அவல் எல்லாத்துலேயுமே வந்து நீங்கள் இதே மாதிரி லட்டு வந்து ட்ரை பண்ணலாம். இப்போ இந்த அவல் வந்து நல்லா சூடாக இருக்குது. இந்த அவலை வந்து ஒரு தட்டில் கொட்டி நல்லா வந்து ஆற வச்சுருங்க. 10 நிமிஷம் ஆறுனதுக்கப்புறம் எப்படி லட்டு பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க அவல் வந்துட்டு ஆறுறதுக்குள்ளேயும் இந்த லட்டு பிடிக்கிறதுக்கு தேவையான பாகை வந்து ரெடி பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்த அவளுக்கு நான் வந்து 100 கிராம் அளவு வெல்லம் எடுத்துருக்கிறேன். வெள்ளத்தை பொடி பண்ணி இதில் வந்து போட்டிருக்கிறேன். இதில் வந்துட்டு 1/4 டம்ளருக்கும் கம்மியான அளவு தண்ணி வந்து இதில் சேர்த்திக்கலாம். தண்ணி சேர்த்தி வெள்ளம் வந்து நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் இதை வந்து ஒரு வடிகட்டி வச்சு வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து இதை வந்து நல்லா பாகு காய்ச்சிக்கலாம். பாகு பதம் வந்து எப்படி இருக்குங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெள்ளம் வந்து கரைஞ்சிருச்சு. இந்த டைமில் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இந்த பாகை வந்து வடிகட்டிட்டு மறுபடியும் வந்து பாகு பதம் வர வரைக்கும் காய்ச்சலாம். இந்த மாதிரி வடிதட்டி ஊற்றி நல்லா வடிகட்டிட்டு இருக்கிற மண்ணெல்லாம் வந்து நல்லா வந்து வடிகட்டிடலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு மறுபடியும் வந்துட்டு பதம் வர வரைக்கும் வந்து பாகு காய்ச்சிக்கலாம். இப்போ பாகு ரெடியாகிறதுக்குள்ளேயும் நம்ம ஆற வச்ச அவலை வந்துட்டு மிக்சியில் போட்டு பொடிச்சு வச்சுக்கலாம். பொடிச்சுட்டு எப்படி இருக்குங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதை வந்து மிக்சியில் வந்து போட்டு நல்லா அரைச்சாச்சு. அரைச்சதுக்கப்புறம் நமக்கு வந்துட்டு நல்ல ரவை கன்சிஸ்டன்சி கிடைச்சிருச்சு. இப்போ லட்டுக்கு தேவையான அவல் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் 2 ஸ்பூன் நெய் விட்டு இந்த லட்டுக்கு தேவையான தேங்காய் வந்து வதக்கிட்டு இருக்கேன். நம்ம வந்து லட்டை உடனே சாப்பிட்ற மாதிரி இருந்தால் தேங்காய் வந்து வதக்க தேவையில்லை. ஒரு நாள் ரெண்டு நாள் வச்சு சாப்பிட்ற மாதிரி இருந்தால் தேங்காய் வந்து நெய்யில் வதக்கி போட்டோம் அப்படின்னா டேஸ்ட்டும் அதிகமாக இருக்கும், கெடாமையும் இருக்கும். பாகு பார்த்தீங்கன்னா நல்லா பொங்கி வருது. இந்த மாதிரி டைமில் பாகை எடுத்து 1 சொட்டு வந்து தண்ணியில் வந்து விட்டு பாருங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா பாகு வந்து நல்லா மூவ் ஆகுது. இப்படி மூவ் ஆகாமல் சேர்ந்து வரணும். அதுதான் வந்து நமக்கு வந்து பதம். பதம் வந்ததுக்கப்புறம் மறுபடியும் காமிக்கிறேன் உங்களுக்கு பாருங்க. இப்போ பாருங்க, இப்போ இதுலேருந்து ஒரு பாகை எடுத்து 1 சொட்டு விடுறேன். இப்படி மூவ் ஆகாமல் நிற்கிது பார்த்தீங்களா, இதுதான் வந்து பதம். இதோட வந்துட்டு பாகை ஆஃப் பண்ணிட்டு நம்ம வறுத்து பொடிச்சு வச்சிருக்க அவல் தேங்காயோட சேர்த்து லட்டு பிடிச்சிடலாம். இப்போ நம்ம வந்து வறுத்து பொடிச்சு வச்சிருக்க அவல் ரெடியாக இருக்குது. வதக்கி வச்சிருக்க தேங்காய் வந்து இது கூட சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறோம். மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம பாகு காய்ச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பாகை வந்து இதில் ஒவ்வொரு கரண்டியாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு லட்டு பிடிக்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து 2 கரண்டி பாகு வந்து ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், அவல் தேங்காய் பாகு எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து வந்து லட்டு பிடிக்கிற பதத்துக்கு வந்திருக்கு. லட்டு பிடிக்கிற பதம் வரைக்கும் வந்துட்டு நீங்கள் பாகு வந்து சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் பதம் நல்லா வந்துருச்சு. நான் உங்களுக்கு லட்டு பிடிச்சி காமிக்கிறேன் எப்படி வருதுங்கிறத பார்த்தீங்களா. நல்ல பதத்துக்கு நல்ல பக்குவமாக நமக்கு வந்து லட்டு கிடச்சிருச்சு. இந்த மாதிரி எல்லா லட்டையும் வந்து நம்ம வந்து பிடிச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா அவலையுமே வந்துட்டு நம்ம பாகு ஊற்றி வந்துட்டு லட்டு பிடிச்சு வச்சுட்டோம். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் விரும்பி சாப்பிட்ற மாதிரி கிறிஸ்பியான ஆரோக்கியமான அவல் லட்டு வந்துட்டு 5 நிமிடத்தில் ரெடி. ரசிச்சு சமைங்க, ருசிச்சு சாப்பிடுங்க.